டிஆர்டி ஜுவல்லர்ஸ் சுப ஆரம்பங்களின் ஆரம்பம் வழங்கும் கல்யாணமாலை சிறப்பு பிரார்த்தனை திருத்தலங்கள். எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பாதங்களை வணங்கி கல்யாண மாலையின் சிறப்பு பிரார்த்தனை தலத்திற்குள் செல்கின்றோம். நரசிம்மர் ஜெயந்தியை ஒட்டி தொடர்ந்து நரசிம்மரை நாம் தரிசித்துக் கொண்டே வந்து கொண்டிருக்கின்றோம். இரண்யகசிபு எப்படி வாழ்ந்தான், எப்படி நாராயணனை வெறுத்தான், பிரகல்லாதன் எப்படி அவனுக்கு அதனை புரிய வைத்தான், நரசிம்மாவதாரம் எப்படி உண்டானது, இரண்யகசிபின் வதம் எப்படி நிகழ்ந்தது என்பதையெல்லாம் நாம் பார்த்தோம். தொடர்ந்து ஒரே நேர்கோட்டில் இருக்கும் மூன்று கோவில்களை நாம் தரிசித்துக் கொண்டே வந்து கொண்டிருக்கின்றோம். ஒன்று சிங்கிரிக்குடி, அதை சென்ற பகுதியில் தரிசித்தோம். இந்த பகுதியில் பூவரசன் குப்பத்தில் அழகாக மகாலட்சுமி தாயாரோடு திவ்ய தம்பதியாக எழுந்தருளியிருக்கும் அந்த பூவரசன் குப்பம் நரசிம்மரையும் மகாலட்சுமி தாயாரையும் தரிசிப்போம். வாருங்கள். கடலூருக்கும் பஞ்சுட்டிக்கும் நடுவே அமைந்துள்ள சிங்கிரி குப்பத்திலிருந்து 20-25 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் பூவரசன் குப்பத்தை நோக்கி நாம் பயணிக்கலாம். Wedding and Beyond, a premium wedding expo from the house of Kalyanamalai. 300 stalls, 30 categories, Chennai Trade Center, Nandambakkam, July 2nd and 3rd. Unga stall book panniteengla? பூவரசங்குப்பம் என்பது புராணங்களிலெல்லாம் தட்சிண பினாகினி என்று அழைக்கப்படுகின்ற தென்பெண்ணை ஆற்றங்கரையில் இருக்கின்றது. சென்ற பகுதியில் நாம் சிங்கிரிக்குடியை பார்த்தோம். அதைத் தொடர்ந்து சிங்கிரிக்குடியில் வந்து அந்த சப்த ரிஷிகளுக்கும் இறைவன் பெருமாள் நரசிம்ம அவதாரம் எப்படி நிகழ்ந்ததோ அதே உக்ரஸ்வரூபத்தோடு காட்சி தருகின்றான். சப்த ரிஷிகள் அப்படிங்கிறது யாரு? அத்ரி, பரத்வாஜர், ஜமதக்னி, வசிஷ்டர், கௌதமர், கௌஷ்யபர், காஷ்யபர், இவர்கள் தான் சப்த ரிஷிகள் என்று பெயர். இந்த சப்த ரிஷிகளும் இந்த பெருமாளினுடைய எல்லா அவதாரத்தையும் காண வேண்டும், நரசிம்ம அவதாரத்தை அப்படியே தரிசிக்கணும்னு பார்க்குறாங்க. அங்கே தான் சிங்கிரிக்குடியில் நரசிம்மனாக உக்ர சுரூபத்தோடு இறைவன் காட்சி தருகின்றான். இவர்களுக்கெல்லாம் என்ன வார்த்தை கொடுத்துருக்கார் பெருமாள் அப்படின்னாக்க, உங்களோட கூடவே நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதை பற்றி நம்ம சென்ற பகுதியில் பார்த்தோம். இப்போ திருக்கோவிலூர் போகிறதுக்கு இவங்க சிங்கிரிக்குடி வழியாக அடுத்த ஊருக்கு வருகின்றார்கள். இறைவன் இருக்கானா, நம்மளோட தான் இருக்கானா அப்படின்னு பார்க்கும் பொழுது அசரீரியாக அவர்களுக்கு காதில் விழுகின்றது. என்ன காதில் விழருது அப்படின்னாக்க, இந்த மாதிரி நான் இருக்கேன் கவலைப்படாதீங்கன்னு காதில் விழருது. அப்போ நரசிம்மர் வந்து அப்படியே வருவதற்கு தயாராகும் பொழுது தாயார் தடுத்து ஆட்கொள்கிறாளாம். என்ன சொல்கிறாளாம், நீங்கள் அங்கே தான் உக்ர நரசிம்மராக காட்சி கொடுத்தாச்சு, இங்கேயும் திரும்ப வந்து உக்ரமாக காட்சி கொடுக்க வேண்டாம், நீங்கள் வந்து ரொம்ப சாந்த ஸ்வரூப்பியாக காட்சி கொடுங்க. ஏன்னா நரசிம்ம அவதாரத்தோட நோக்கம் முடிஞ்சு போயிடுத்து, இனிமேல் பக்தர்களுக்கு எதுக்கு நம்ம உக்ரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாராம். அப்போ அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, மகாலட்சுமி தாயாரை மடியில் ஏந்தி கொண்டு, தாயாரை பார்த்தாலே ரொம்ப அழகாக இருக்குங்க, அந்த தாயார் எப்படி உட்கார்ந்துட்டுருக்கா அப்படின்னா, பொதுவாக லக்ஷ்மி நரசிம்மர் அப்படின்னா நரசிம்மர் வந்து ஒரு நல்ல ஆக்கிருத்தியாக ரொம்ப அப்படியே புஷ்டியாக உட்காந்துட்டுருப்பார். தாயார் இத்தினோண்டு பக்கத்தில் உட்காந்துட்டுருப்பாங்க மடியில், அப்படி உட்காந்துட்டு இருக்கும்பொழுது அவங்களும் அப்படியே நேர பார்க்குற மாதிரி. ஆனால் இந்த தாயார் அப்படி இல்லை, இவங்களுடைய ஸ்வரூபமும் எப்படி இருக்குது அப்படின்னா பெருமாளுக்கு இணையான ஸ்வரூபமாக இருக்குது. அவங்க ஒரு கண்ணால் பக்தர்களை பார்க்கிறாள், ஒரு கண்ணால் பெருமாளை பார்க்கிறாள். அதாவது என்ன ஐதீகம் அப்படின்னா, பக்தர்களினுடைய கோரிக்கையை எல்லாம் வாங்கி அப்படியே பெருமாளிடம் கொடுத்து, நானும் பார்த்துக்கிறேன் பக்தர்களை, நீங்களும் பார்த்துக்குங்க பக்தர்களை, அவர்களை கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்கிறாளாம். மிக மிக சிறந்த பிரார்த்தனை தலம் அப்படிங்கிறது இந்த பூவரசன் குப்பம். ஒரு அழகான கிராமத்தில் ரொம்ப அழகான கோவிலாக அமைந்திருக்கிறது கிழக்கு நோக்கிய ராஜகோபுரம். இந்த கோபுரத்தை வந்து அந்த ஒரு 15-20 வருடங்களுக்கு முன்னாலாம் இது ரொம்ப ரொம்ப சிதிலம் அடைஞ்சிருந்தது தான். நம்முடைய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மிகச்சிறந்த மகானான ஏஎம் ராஜகோபால் என்பவர், அவரை பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம். அவர் மிகச்சிறந்த ஜோதிடர், மிகச்சிறந்த பண்டிதர், மிகச்சிறந்த வித்வான், மிகச்சிறந்த பக்தர், எல்லாத்துக்கும் மேலே பெருமாளினுடைய மிகச்சிறந்த பக்தர். அவர் தான் அவரினுடைய பெருமுயற்சியால் இன்னைக்கு இந்த கோவில் வந்து ஒரு நல்ல நிலையில் இருக்கு. அந்த கோவிலில் வந்து ரொம்ப விசேஷமான கோவில், அதாவது இத்தனை முனிவர்களுக்கும் இத்தனை சப்த ரிஷிகளுக்கும் பெருமாள் இப்படியாக காட்சி தந்த திருக்கோவில் தான் இந்த பூவரசன் குப்பம் அப்படிங்கிற கோவில். அதுக்கு ஒரு கதை கூட இருக்கு. அதாவது பூவரசன் அப்படின்னு ஒரு அரசன் வந்து அங்கே ஆண்டுருந்தானா, அவன் ஏதோ ஒரு மதமெல்லாம் மாறி ஏதோ இந்த பெருமாளெல்லாம் மறந்து போய் அவன் ஏதோ வேலை பண்ணிட்டு இருந்திருக்கான்னு வச்சுக்கோங்களேன், எல்லா காலகட்டத்திலையும் இதெல்லாம் உண்டு தானே. அப்படி அவன் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்பொழுது என்ன ஆச்சு அப்படின்னாக்க, அவன் வந்து ஒரு நாளைக்கு ரொம்ப அவனுக்கு வந்து தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கான். அப்படி பாதிக்கப்பட்டிருக்கும்பொழுது அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னாக்க, ஒரு நாளைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு ஒரு மரத்தடியில் படுத்துட்டு இருக்கும்பொழுது அவன் மேலே ஒரு பூவரசன் இலை விழுகின்றது. ஏன்னா அந்த இடம் முழுக்கவே பூவரசன் காடாக இருந்துதான். அந்த பூவரசன் இலை விழுந்த உடனே அந்த இலையை எடுத்து பார்த்தா ஒரு சிம்ம முகம் தெரிஞ்சுதான். இது என்ன சிம்ம
முகம் தெரியறதே இல்லை அப்படின்னு அவன் யோசிச்சுட்டே இருக்கும்போது, ஏன்னா அவன் ரொம்ப வேதனையோடு இருக்கான். அவனுக்கு அந்த ஒரு இலையோடைய அந்த கணத்தை கூட தாங்க முடியல அவனுடைய உடம்புல. அப்படி அவன் அந்த வேதனையோடு இருக்கும்பொழுது பெருமாளினுடைய குரல் அசரீரியாக கேட்கறதான், இது வந்து நரசிம்ம க்ஷேத்திரம், இது இந்த கோவிலை நீ எடுத்து கட்டு, உன்னுடைய உடம்பு எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு அவர் சொன்ன உடனே இவன் அந்த கோவிலை கட்ட வேண்டும் என்று முடிவு பண்ணிய க்ஷணத்திலேயே அவனுடைய உடல் உபாதைகள் நீங்கியது அப்படின்னு கோவிலினுடைய தல வரலாறு கூறுகின்றது. பூவரசன் குப்பம் இந்த கோவிலுக்கு வந்து தென் அகோபிலம் அப்படின்னு பேர். ஏன்னா நமக்கு தெரியும் ஆந்திர மாநிலத்தில் இருக்கிற அகோபிலத்தில் தான் நரசிம்மரினுடைய அவதாரம் நிகழ்ந்தது அப்படின்னு தெரியும். ஆனால் அந்த அவதாரத்திற்கு பிறகு இந்த தென்பெண்ணை ஆற்றங்கரையில் இறைவன் காட்சி கொடுத்தது முதலில் அப்படிங்கிறதுனால இதற்கு தென் அகோபிலம் என்று பெயர். அதனால் நம்ம அகோபிலத்துக்கே போக முடியல, இல்லை அகோபில பெருமாளை தரிசிக்கிறதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கலன்னு நினைக்கிறவங்க இங்கே இருக்கும் பூவரசன் குப்பத்திற்கு சென்று அந்த பெருமானை தரிசித்து விட்டோம் அப்படின்னாலே நமக்கு அத்தனை பலன்களும், அகோபிலத்தை தரிசித்த அத்தனை பலன்களும் வந்து சேரும். இப்படியாக இந்த கோவில் பல்லவர்களால், அதற்கு பிறகு சோழர்களால், அதற்கு பிறகு கிருஷ்ணதேவராயரால் எல்லோராலும் கட்டப்பட்டது. அந்த அகழ்வாராய்ச்சிலாம் பண்ணினா இது எத்தனையோ யுகங்களுக்கு முன்னாடி இருந்தது அப்படிங்கிற மாதிரிலாம் தெரியறது. தமிழ் வட்டெழுத்துக்கள்லாம் அந்த அகழ்வாராய்ச்சியில் கிடைச்சிருக்கு. அப்படியாக ஒரு புனிதமான தலம் தான் இந்த பூவரசன் குப்பம் அப்படிங்கிற இந்த ஊர். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் சுப ஆரம்பங்களின் ஆரம்பம் வழங்கும் கல்யாணமாலை சிறப்பு பிரார்த்தனை திருத்தலங்கள். ஜிஆர்டி சுப ஆரம்பம், ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், Wedding and Beyond, a premium wedding expo from the house of Kalyanamalai. 300 stalls, 30 categories, Chennai Trade Center, Nandambakkam, July 2nd and 3rd. உங்கள் ஸ்டாலர் புக் பண்ணிட்டீங்களா? ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் சுப ஆரம்பங்களின் ஆரம்பம் வழங்கும் கல்யாணமாலை சிறப்பு பிரார்த்தனை திருத்தலங்கள். இந்த பூவரசன் குப்பத்தில் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா விதமான பிரார்த்தனையும் செய்து கொள்ளலாம். ரொம்ப ரொம்ப குறிப்பான பிரார்த்தனை அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்க, சுவாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான நட்சத்திரம். அதாவது என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம்னா, கிட்டத்தட்ட கிருதயுகம் முடிஞ்சு திரேதாயுகம் ஆரம்பத்தில் ஏதோ லட்சக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி நரசிம்ம அவதாரம் நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு நேரத்தில் நரசிம்ம அவதாரம் நடந்து முடிந்த பிறகு என்ன நடந்ததுன்னா, அப்போது அந்த நரசிம்ம அவதாரம் எந்த நாளில் நடந்தது, எந்த நேரத்தில் நடந்தது, எந்த நட்சத்திரத்தில் நடந்தது அப்படிங்கிற குறிப்பு இன்று வரைக்கும் இருக்கின்றது. ஒரு சுவாதி என்று தான் மாலை பொழுதில் இந்த நரசிம்ம அவதாரம் நடந்திருக்கிறது. அதனால் ஒவ்வொரு சுவாதியும் இங்கே விசேஷமான வழிபாடுகள், ஹோமங்கள், யாகங்கள், நரசிம்மருக்கான அத்தனை பிரார்த்தனைகளும் நடைபெறுகின்றது. அதிலும் குறிப்பாக கிட்டத்தட்ட என்ன சொன்னாங்கன்னா, இது 200 சுவாதி நட்சத்திரம். அப்போ தான் என்ன அர்த்தம், கிட்டத்தட்ட 200 மாதம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 20 வருஷம்னு வச்சுக்கலாமே. அத்தனை காலமாக அந்த சுவாதிக்கு மிகச்சிறப்பான பூஜைகளும் ஆராதனைகளும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இப்பொழுது வைகாசி மாதம் சுவாதி நட்சத்திரங்கிறது தான் இறைவனினுடைய அவதார தினம். அந்த வைகாசி சுவாதிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமாக கோடிக்கணக்கான நரசிம்மர் நாம ஜபத்தோடு, மிகப்பெரிய ஹோமங்களோடு, பூஜைகளோடு உலகை நன்மைக்காக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இப்படியாக இருக்கும் இந்த பூவரசன் குப்பம் அப்படிங்கிற இந்த ஊர் நரசிம்மருக்கான மிக உன்னத தலம். பொதுவாக நரசிம்மன் அப்படின்னு நமக்கு சொன்ன உடனே ஒரு உக்ர ஸ்வரூபமாக நாம் நினைப்போம். ஆனால் உக்ர ஸ்வரூபமாக இல்லாமல் சாந்த ஸ்வரூபியாக தாயாரை மடியில் அமர்த்தி கொண்டு கருணையே வடிவாக வருகின்ற அனைத்து பக்தர்களுக்கும் உங்களுடைய தேவை என்ன, உடனடியாக பூர்த்தி செய்கின்றேன் என்கின்ற அந்த யதோத்காரின்னு சொல்வோம்ல, பெருமாளை சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அப்படின்னு சொல்வோம். அப்படி நாம் என்ன கேட்கிறோமோ, என்ன சொல்கிறோமோ அதை உடனடியாக கேட்டுக்கொண்டு செய்யக்கூடிய பெருமானாக எழுந்தருளியிருக்கும் பூவரசன் குப்பம் நரசிம்மரையும் அமிர்தவல்லி தாயாரையும் நாம் ஒரு சேர தரிசிப்போம். தொடர்ந்து இங்கிருந்து நாம் பரிக்கல் நரசிம்மரையும் நாம் தரிசித்து விட்டோம் என்றால் ஒரே நேர்கோட்டில் இருக்கும் 3 நரசிம்மரையும் தரிசித்த புண்ணியங்கள் அனைத்தும் வந்து சேரும். உங்களை அடுத்த பகுதியில் பரிக்கல் நரசிம்மரோடு சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம். Wedding and Beyond, a premium wedding expo from the house of Kalyanamalai, 2nd and 3rd July, Chennai Nandambakkam Trade Center.